சூப்பர் என்னமா சொல்லிட்டு என்ன பண்ணா ஏமா குமரகுப்பா செத்து போய் எவ்வளவு நாள் ஆகுது இப்ப கேக்குறாரு வாழ்க்கையே வருத்திட்டாரு என்ன கொண்டு போய் மந்திரிச்சு விடுங்க பாவத்தை நீ என்ன மயிலு புடுங்க கேக்குற பொம்பளை பிள்ளைய கூப்பிடுறியா அது வரிச்சுலையா குமுருத குப்பா எங்கயா அப்புறம் பாரு நீ என்ன கேக்குற பேசினபடி உங்க கமிஷனை வாங்கிக்க புரியுதா எவங்களத்துல இருந்தாலும் என்கிட்ட தான் இருக்கும்னு ஒரே வார்த்தையில சொல்லி சரி புரியுதா சரி இந்த பிள்ளை இங்க விட்டுட்டு இதை கூட நீ கூட்டிட்டு போ இதை கூட்டு போய் நான் என்ன பண்றேன் கிடமாட்டில் தான் கொண்டு போய் விடணும் சொல்லக்கூடாது என்ன ஐயா பிள்ளைய வேற சொல்லியா வைரல் நெக்லஸ் 30 லட்சம் சரி
கடவுள் உங்களுக்கு தான தெரியும் நான் தான வாழ்ந்தது உங்க இப்படி வேற சீட்டிங் பண்ணிரறது புளி போட்டுதே விளக்கது அது நெசம் கம்பி இருக்காரு இத உங்களுக்கு என் கம்பளி பாத்தறது இது கம்பளி பாவா கம்பளி பா சரி எனக்கு பாக்கல இப்படி வடிய விடுறாரு ஏங்க செட்டியாரே கண்ணுக்கென்ன சும்மா சும்மா பார்த்துது அது உன்னைத்தானே ஏதோ ஒண்ணு கேக்குது பாட்டு பாட
வேண்டிய கேள்வி. அது இல்லைன்னா இவ்வளவு செலவு பண்ணி இந்த வேலைக்கு நான் வருவேனா? ஏதோ சந்தேகமா இருந்தா ஆச்சரியம் கேளுங்க. எது எனக்கு அது இருக்காது. எது இருக்காது? திறமை. உங்க கழுத்துல நான் எடுத்த மாலை இருக்கான்னு பாருங்க. கழட்ட போறேன், கழட்ட போறேன். மந்திரம் போடுற சும்மா இருக்க. ஐயப்பா, வருஷம் வருஷம் உனக்கு மாலை ஓட்டுவாரு. இந்த மாலை என் கழுத்துல போட்டுருக்கா? அஞ்சனேயா, அஞ்சனேயா, அனுமந்தையா, ஆசை வந்தா பாவமை. மாதவி, மாதவி, இதானு பாரு. இல்லையே. இதானு பாரு. அதுவும் இல்லையே. இதானு பாரு. அதுவும் இல்லை. மாமா, அதை நீங்க பாருங்க. உள்ளது விழுந்து கிடக்கான்னு பார்த்தேன். உள்ளே விழுந்தது கூட சொன்ன இல்லாம இருந்தா அப்புறம் என்னதான் அர்த்தம்? நீங்க அசரும் போது போட்டு போயிருக்கீங்க, ஒரு விழுதுன்னு தெரியல. அசதான் எல்லாத்தையும் போடுறாங்க. நல்லா முழிச்சிருக்கல போட்டுருக்கலாமா? என்ன ஏகிட்ட இந்த படம் கொலைகிறாங்க? போனா இந்த பொம்மநாட்டிக்கு வாயெல்லாம் சும்மா இருக்காது. அந்த போற பாரு ஆட்டக்கு.
அதோ போறப்பார் நாட்டியக்காரி அப்படின்னு என்னமோ பிரிய அதிசயத்தை பார்த்த மாதிரி பேசுவாங்க. சொல்லட்டேன், நம்ம நாட்டி ஆடத்தானே வந்திருக்கோம். ஆமா, நம்ம ஆட்டு ஆடத்தானே வந்திருக்கோம். ஆமா, இப்ப அப்படிதான் போனா போட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க. என்னவோ உங்க பேச்ச கேக்குறேன். நிறைவேறி போச்சு, பரவாயில்ல. இருக்கு என்னமா? மாமா, மாப்பிள கடுத்துல உன்னுடைய மாலை விழுந்து விட்டதென்றால் நீ செய்த பூர்வீக புண்ணியம். நான் எதிர்பார்த்தேன், அது நடந்து விட்டது. அதுதான் எதிர்பார்த்தது. இருக்கட்டும் மாமா, உன்னுடைய வாழ்க்கை பத்தாண்டு ஆரம்பமாக போகுது. நீங்க போய் சீக்கிரம் போய் கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளை போய் சொல்லி மாப்பிள்ளை கூட்டிட்டு வாங்க. என்னை போய் அங்க போய் அவர்கிட்ட போய் போடும்போது மாலை போடும்போது உங்களை மட்டுமா கேட்டேன்? எல்லாரையும் கேட்டுக்கிட்டு போட்டேன். போடும்போது நான் பாத்து நான் கேட்காம போட்டேனா? சரி, நான் கேட்காம போட்டேனா? இல்ல, நீ கேட்டுதான் போட்டேன். மாலை போடும்போது நான் பாத்துக்கிட்டா இருந்தேன். போடுற போது உங்களை பாக்க வச்சுக்கிட்டா போட முடியும்? அப்புறம் அது மட்டுமா கையோடுறது மாலையினுடைய நிபந்தனை என்ன? யார் கழுத்துல வந்தாலும் கூட்டு போறதான பேச்சு. அவர் கழுத்துல வந்துருச்சு இல்ல, பேசாத கூட்டுவா. கைய பிடிச்சுதானே இருக்கணும்.